இருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஒரு கூச்சம், ஆக்சுவலாக பிறந்தலே கூச்ச சுபம், ரொம்ப நர்வஸாக இருப்பேன் எப்போவுமே யார்ட்டையும் பேசும்போது. நான் உங்கள்கிட்ட பேசும்போது மட்டும் நர்வஸ் போயிருது, அங்கே வரேங்க. என்னால் ஆக்சுவலாக நான் ஒரு கூச்சம், தட்ஸ் வை ஐ சா யுவர் மச்சம். அது மச்சம் இல்லை, அது என் மனசோட மிச்சம். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப சை டைப்பா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஷோ வார்த்தையே வரமாட்டேங்க. ரெண்டு பேரையும் பார்த்து தான், ஒரு செடியில் வந்து ஒரு பூவை பார்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா பூவும் நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்க, நீங்கள் பேசி பேச்சே வரமாட்டேங்க. நான் திடீர்னு இப்போ வந்து ஒரு டூர் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், ஹைவேஸில் வெளியே வெளியூர் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு சீனரி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது, பார்க்க பார்த்துட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னால் திரும்ப முடியல, நாங்கள் அப்படியே ஒன்று பார்த்துட்டே இருக்குன்னு தோணுது. ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பிடிக்குமா? சே, என் பேர் ஐஸ்கிரீம்னு வச்சுருக்கலாம். இல்லைங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் இது பண்ணிக்கிறேன். அப்பா இல்லைங்க, இந்த கம்மல் காதோரமாக கம்மல் வச்சுருக்கீங்களா, அது கம்மலா ஊஞ்சலான்னு தெரியலங்க. திரும்புங்க, இங்க பாருங்க. எனக்கு வெக்கமா இருக்குங்க. உட்காந்து பேசலாமா? சீரியஸாவா? கலாய்க்கு சீரியஸாங்க. இங்க பாருங்க, உங்க பாக்க கண்ணு, எனக்கு கண்ணு ஏதோ பண்ணுது. இங்கே வரேங்க, நீங்கள் தலையாட்டும் போது கூட அந்த ஒரு பொம்மை ஆட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. நிலா வந்து பகல்லையும் இருக்கும், எப்பவுமே இருக்கும்ல, ஆனால் இன்னைக்கு இல்லை மேலே. ஏன் சொல்லுங்க? என் பக்கத்துலேயே இருக்குங்க. உங்கள் அப்பா நேம் பிராக்டிஸா? இல்லையா? ஏன்னு தெரியலையா? பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க, நீங்க பெர்ஃபெக்டா இருக்கீங்க. கோவம் தான் திட்டிடுவாங்களா? அடிக்கவே செய்வீங்களா? நீங்க பாக்குற பார்வையே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பியூட்டி பார்லர் எதுவும் போவீங்களா? பேர் தெரியும், போவாமலே இப்படி இருக்கீங்கன்னா. கிளி சவுண்டு கேட்குதுல உங்களுக்கு? கேட்குதா? உங்களுக்கும் கேட்குதா? உங்கள் குரல் உங்களுக்கே கேட்குதா? நீ
கிளி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். கிளிக்கு மட்டும் ஒரு மச்சம் வந்து இருந்திருந்தால் நீங்கள் கிளி தான். உங்கள் பிரியான்னு வச்சுருக்கிறதுக்கு பேரட்னு வச்சுருக்கலாம். இன்ஸ்டா நேம் என்ன பேரட் பிரியாவா? இனிமே உங்களாம் ஒரு பேரட் பிரியான்னு கூப்பிடுவாங்க பாருங்களேன். நீங்கள் கிளம்பாதீங்க, இது திடீர்னு இங்கே பாருங்க, திடீர்னு இப்போ நிலா வருதுன்னா இங்கே கேளுங்க. இங்கே பகலில் நிலா வர்றதே கஷ்டம், அதுவும் ரெண்டு நிலாவை வர்றது ரொம்ப கஷ்டங்க. கோவம் வரங்க வர சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ போதீங்க, நீங்கள் உட்காருங்க, நீ உட்காரு ஒரு நிமிஷம், நீங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் சரிங்க. அந்த ஒரு நிமிஷம் சரிங்க. அதுக்கு கேம் இருக்கு, ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துட்ருக்கேங்க. ஐயோ, என்ன திடீர்னு ஒருத்தர் வந்து யாரும் உங்களை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்கன்ட்டு ஒரு ரியாக்ஷன் மாதிரி அடிக்க. நீங்கள் அடிக்கலைல்ல, தப்பிச்சிட்டேன்ன. அதான் சொல்கிறேன், நான் உங்கள் பேச்சில் அடிக்கீங்க, பார்வையில் அடிக்கீங்க, சிரிப்பில் அடிக்கீங்க. எந்திக்க முடியல, நான் இங்கே பாருங்கள், நீ ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்திங்களா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, தானாக அப்படி போகுது பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். உண்மையில மச்ச நல்லா இருக்கு, நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. வாழைப்பழா பேச்சில நீயும் வழக்கின்னு விழுந்தது என் தப்பா.